என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே நம்பி நோக்கு தஞ்சமாவரே என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே நம்பி நோக்கு தஞ்சமாவரே நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணாக போகாதே நான் நம்பும் தெய்வம் ஓ ரபல சகதரா வறண்டு போன வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக செழிக்க செய்திடுவான் கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக மகிழ்ச்சியா ஒரு விஷயம் கூட வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக செழிக்க செய்திருவான் கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக ஓ துளிர்விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவா இடிந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக கட்டி எழுப்பிடுவா சொல்லுங்க இந்த வார்த்தையின்படி ஆகுகிறது இதோ உங்களை செட்டைகள் அடித்து எழும்ப பண்ணுகிற தேவன் மறுபடியும் எழும்ப பண்ணுகிறான் சேர்ந்து நம்பிக்கையோடு என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே நம்பி நோக்கு தஞ்சமாவரே நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணாக போகாதே நான் நம்பும் தெய்வம் லோரா பல சபல கதறி அதரா ஒரு விஷயம் கூட என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே நம்பினோர்க்கு தஞ்சமாவரே அறிந்ததா இதோ அவைகள் நடந்திருக்கிறது ஓ சியன் குமாரத்தியே ராஜாவானவர் நடுவில் இருக்கிறார் உன்னை அவர் விட்டுவிட மாட்டார் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஆமென் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே நன்றி செலுத்துங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு கோரி கோரி சபர கதரா ரிஹத்தரணி காத்திருந்த நாட்கள் அல்லேலூயா உம்மாலாகாத காரியம் ஆமே இதோ நீ முடியாது என்று சொன்னவைகளை என் ஆண்டவர் முடிய பண்ணுகிறார் நீ கலங்கி நின்ற காரியங்களிலே என் ஆண்டவர் கலக்கத்தை நீக்குகிறார் உன்னை கலங்கி இருந்த தண்ணீர் எல்லாம் இப்பொழுது தெளிவாகிறது பிரபல சகதராகோ கிருபை உண்டாவதாக ரகபலா சகத ரபலா தரியாதரா இதோ தேவன் எழுந்தருளி உன்னை எழும்ப பண்ணுகிறா நீ இருக்கிற நிலையிலிருந்து எழும்பு இது உனக்கான நாள் வந்திருக்கிறது இது உனக்கான நேரம் வந்திருக்கிறது செட்டைகள் அடித்து எழும்புகிறாய் ரகபலா சகத ரிகத ரியாதரா உன் அலங்கோலங்கள் மாறுகிறது உன் அவமானங்கள் நீங்குகிறது உன் காயங்களை மறக்க பண்ணும்படி இதோ தேவன் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையை செய்யும்படியா உன்னை எழும்ப பண்ணுகிறார் நடக்கிறது இது நடந்து கொண்டிருக்கிறது என் தேவன் இதை செய்து கொண்டிருக்கிறார்
Raba Raba Shantura Radara Rikabaka the Radara Hamtara Hallelujah Hallelujah உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறினதை உன்னை சுற்றி இருக்கிற கண்கள் காண்கிற நாட்கள் இதோ வந்திருக்கிறது 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 நீ வந்ததற்கு முகாந்திரம் உண்டு நீ இந்த நாளிலே அவர் சமூகத்தில் வந்ததற்கு முகாந்திரம் உண்டு Hallelujah என்னை சுற்றி இருக்கிற கண்கள் காண் Raba ba ma 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 முடியாதவைகளை முடிய பண்ணி கொண்டிருக்கிறார் என் தேவனால் இது வாய்க்கப்பட்டது என் கர்த்தர் இதை செய்து முடிப்பார் என் தேவனல்ல குரகபகதரபம் என்னை எழும்ப பண்ணுகிறார் என்னை எழும்ப பண்ணுகிறார் நீ எழும்பு செய்யோனே நீ எழும்பு செய்யோனே உன் கலக்கத்திலிருந்து எழும்பு ஆமே உன் வேதனையிலிருந்து எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் இதோ உன்னை செட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிறார் இதோ உனக்காய் ஒரு பலனை உண்மையில் ஊற்றுகிறார் உண்மையில் ஒரு பலன் ஊற்றப்படுகிறது நீ எழும்பபடியான ஒரு பல நீ எழும்பபடியான ஒரு பல சகலவற்றையும் மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தரின் வாழ்க்கையில இப்பொழுது ஊற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை சொல்லுங்க எழும்புவே எழும்ப பண்ணுங்கப்பா கழுகு போ அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்து இடது கரத்தை இருதயத்துல வைத்து சில காரியத்துல எழும்ப முடியாம இருக்கிறீங்க நான் எழும்ப ஆண்டவரே எழும்ப ஆண்டவரே இதுல இருந்து நான் எழும்பிதான் ஆகணும்ப்பா அப்படி எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களை எழும்ப விடாதபடி இன்னும் அமர்த்தி கொண்டிருக்கிறதோ இப்ப ஆண்டவர்கிட்ட பேசுங்க ஆமே கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லி அனுப்பினபடினால் நீ எழும்பணும் இன்னைக்கு எழும்ப பண்ணுகிறா இன்னைக்கு எழும்ப பண்ணுகிறா நீ எழும்பு நீ எழும்பு நீ இப்படி இருக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை நீ எழுந்துரு ஷாபா தாக்கா தாக்கா நீ எழுந்து புறப்பட்டு போ நீ எழுந்து புறப்பட்டு போ இது உன் முடிவு அல்ல இது அல்ல உன் முடிவு இது அல்ல உன் வாழ்க்கை முடிவு இப்படி இருப்பது அல்ல நீ எழுந்து புறப்படு நீ சட்டைகள் அடிக்கிற காலம் உண்டு நீ பறக்கிற காலம் உண்டு நீ இருந்ததை பார்த்த கண்கள் இனி நீ பறக்கிறதை பார்க்க வைக்க போகிறார் நீ முடங்கி இருந்த நாட்களை கண்டவர்கள் நீ ஆமே நீ எழும்ப முடியாமல் தவித்த நாட்களை கண்டவர்கள் இதோ நீ செட்டைகளை அடித்து உயர பறக்கிறதை என் ஆண்டவர் சுட்டியுள்ள கண்கள் காணும்படியான அனுக்கிரகத்தை எழுந்திரு நீ எழுந்திரு எழும்புவப்பா என்ன எழும்ப பண்ணுகிறது ஓ கழுகு போல எழும்புவே சீரகை அடித்து எழும்புவே சொல்லுங்க வார்த்தை விசுவாசத்தோடு கழு போல எழும்புவே சீரகை அடித்து எழும்புவே எழும்புவே எழும்புவே
பாடும்போதே கர்த்தர் உங்களை சகல காரியத்திலிருந்து ஆமே கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணி கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் எழும்ப பண்ணுகிறவர் எழும்புவே கர்த்தருக்கு காத்திருக்கிற உன் வாழ்க்கையிலே இதோ ஒரு புதிய பலத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஊற்றுகிறார் நீ செட்டைகளை அடித்து உயர பறக்கிற காலத்திற்குள்ளாய் வந்திருக்கிறார் ரிகாபா சகதரா தீங்கு உன்னை விட்டு இனி விலக்கப்படுகிறது தீங்கு இனி உன்னை தொடுவதில்லை துக்கம் இனி உன்னை சூழ்ந்து கொள்வதில்லை இதோ சகலவற்றிலிருந்து எழும்பு பண்ணுகிறவர் ரபலபோ ஷமல கதரியாதரா எழும்புக 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 Rabala kada riga da riya da raha. Oh Rabba ba 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 da Rabba shadara. Ido aalathilindu onai thookkugira oru devakara. Ivame dukkathin aalathilindu onai thookkugira devakara. Mudiyaadhu engira aalathilindu thookkugira oru devakara. Unnai elumbu pannugira. Rabala shagadara. Elumbu elumbu elumbu. இதோ உண்மையில் ஒரு வல்லமை இது அபிஷேக வல்லமை உண்மையில் ஊற்றப்படுகிறது உன்னால் முடியாதவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காய் செய்கிறதக்கதா ஒரு தேவ பல உண்மையில் ஊற்றப்படுகிறது நீ முடங்கி இருந்தது போதோ முடங்கியிருந்தது போதும் இதோ எழுந்து உன் வல்லமையை தரித்து கொள் ஹல்லேலூயா எழும்பு எழும்புகிறோ எழும்புகிறோப்பா எங்களை எழும்ப பண்ணுகிறவர் எழும்புகிறோ ஓ எழும்புவே ஓ எழும்புவே எழும்பு எழும்பு ஆமே கைகளை உயர்த்தி ஹாலலூயா யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் யோசுவா 6வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் நேற்று இரவு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார் வாக்குத்தத்தம் என்றால் அநேக வார்த்தைகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டு தான் இருக்கும் ஆமென் ஆனாலும் ஆமென் உறுதிப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர் தருவேன் என்று சொல்லுகிறது இருக்கிறது தந்தேன் என்று சொல்லுகிறது இருக்கிறது ஆமென் நான் உனக்கு இதை செய்வேன் அப்படி சொல்லுகிற காரியம் இருக்கிறது உனக்கு நான் செஞ்சிட்டேன் அப்படி சொல்ற காரியம் இருக்கிறது ஒப்பு கொடுப்பேன்னா ஆண்டவர் தருவார் ஆனால் எப்போ தருவார்னு தெரியாது அது நடுவில் இருக்கிற ப்ராசஸ் தெரியாது ஒப்பு கொடுத்தேன் என்றால் 100% கன்ஃபார்ம் ஆயிட்டு இனி இது என் கையை மீறி போகாது சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க ஹல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தேவ பிள்ளை அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் நீங்க ஆபிரகாமுக்கு செய்வேன் என்றார் 99வது வயதில் வந்துட்டு நிச்சயமாக அப்படி சொல்லிட்டு போயிட்டார் அதன் அர்த்தம் என்ன இனி தாமதிக்காது ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறார்னா 100% அந்த காரியம் எனக்கு தான் என்பது அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது 2வது காரியம் இனி தாமதிக்காது சொல்லுங்க இனி தாமதிக்காது இனி தாமதிக்காது இனி தாமதிக்காது
நீங்க ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார், வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நான் யோசுவாவின் வாழ்க்கையை மட்டும் முன்வைக்காம, ஆமா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைபடுகிற சொல்ல விரும்புகிற சில காரியங்கள் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நல்ல கவனமா கேளுங்க, இவர்களுக்கான எல்லையை கர்த்தர் ஏற்கனவே நியமித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கான எல்லையை கர்த்தர் ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். ஆமே, இவன் எதுவரை வளருவான், இவன் எதுவரை படருவான் நமக்கு தெரியாது. யோசேப்பு கனித்தரும் செடி, அவனுடைய கொடி சுவர் மேல படருமா? இது யோசேப்புக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அந்த நாளைக்கு அவனுக்கு கீழே இருந்து சம்பளம் வாங்குறவன்ட்ட போய் நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோன்னு சொல்லியிருக்கவே மாட்டான். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு அந்த பானை பாத்திரக்காரனுக்கு சம்பளம் யார் தான் கொடுக்கணும்? யோசேப்பு தான் கொடுக்கணும். தானியம் யார் தான் கொடுக்கணும்? யோசேப்பு தான் கொடுக்கணும். இது தெரியாததுனால தான் நீ வாழ்ந்திருக்கும் போது நமக்கு தெரியாது நம்ம எவ்வளோ வளருவோம், எவ்வளோ ஓடுவோம், எவ்வளவு படருவோம் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே எல்லையை நியமித்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ ஆமேன் என்று சொல்லி கர்த்தர் இங்க என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆமே, அதை வந்து எப்படி உறுதிப்படுத்துகிறார் அல்லது எப்படி அவனை நம்ப வைக்கிறார்னா, 3வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிற, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீ மோசே லைஃப பாருப்பா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கு. நீ பாரு, உங்க லைஃப பாரு. ஆபிரகாம்கிட்ட நான் சொன்னேன் கொடுத்தேனா? ஆமாண்டவரே. ஈசாக்கிட்ட நான் சொன்னேன் கொடுத்தேனா? ஆமாண்டவரே. யாக்கோப்ட்ட நான் சொன்னேன் கொடுத்தேன்னா? ஆமாம். இப்படிலாம் நம்மளை வந்து அடுத்து கேட்க வைக்கிறதுக்காக. அதே போல் நான் யோசுவாவை உனக்கு சொல்கிறேன், உன் எல்லை இப்போ நீ பார்க்கறது தெரியுமா அல்லது இப்போ நீ போட்டு வச்சிருக்கிறது தெரியுமா? இது மட்டும் இல்லை, நான் உனக்குன்ற ஒரு எல்லையை, ஆமாம், நீ கற்பனையில கூட நினைக்காத அளவுக்கு நான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் மோசைக்கு சொன்னபடி கொடுத்தேன், சொன்னபடி கொடுத்தேன். ஒரு தேவப்புள்ள நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய புரிந்திருக்க வேண்டிய காரியம், எனக்கான எல்லையை நான் எவ்வளவு தூரம் வளருவேன் எனக்கு தெரியாது. இன்னும் எவ்வளவு தூரம் படருவேன் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு தெரியும், கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் குறித்தபடி நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை நீங்க இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். எனக்கு தெரியாது. ஏசாயா 51:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நீ பாரு. அடுத்த வார்த்தை, அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை என்ன பண்ணனா? இன்கிரீஸ்ட் ஹிம், அவனை பெருக பண்ணினேன். இது வந்து கர்த்தர் ஏற்கனவே எல்லையை போட்டுட்டார். அதனாலதான் ஒரு பிள்ளை கூட இல்லாத ஆபிரகாம கூப்பிட்டு நீ வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியுமான்னு கேட்டார். ஏன் தினம் எல்லையை ஃபஸ்டே போட்டுட்டார்.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு எல்லையை குறிக்கும் போது ஆபிரகாம் ஒருவனாயிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் போது நம்ம யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்கெல்லாம் பெருகி இருக்கிறாங்க, பெருகி இருக்கிறாங்க. இந்த ஜனம் எல்லா இடத்துலையும் பெருகி இருக்கிறாங்க, நாளுக்கு நாள் பெருகி இருக்கிறாங்க. இன்று உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அத்தனை நாடுகளின் பெயரும் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இஸ்ரேல் என்கிற பெயரை தெரியாத ஒரு நாடும் இருக்காது. இந்த எல்லை என்பது தேவன் ஏற்கனவே குறித்தது. ஆமென். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் ஓடுவீங்க தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் எல்லையை போட்டு வச்சிருக்கிறார். எவ்வளவு தூரம் தெரியாது. என் ஆண்டவர் சர்வத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர். ஏசாயா 26 அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதனுடைய 15 வசனத்தை பார்த்தீர்களே, ஆனால் இந்த ஜாதியை பெருக பண்ணி நீர், இந்த ஜாதியை பெருக பண்ணி நீர், நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம ஒரு அடி தள்ளி வச்சா கேசு, நாம அது எங்க மரத்துக்கு இலை அந்த பக்கம் இருக்கு, பெரும் பிரச்சனை. ஆனால் ஆமென், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவர் மனசுல நினைக்கிறத செய்யறாரு பாக்குறீங்களா? யோசுவா அப்படின்னு நிற்கிறான், யோசுவா இதெல்லாம் உன்னுடைய எல்லையா இருக்கும், இதெல்லாம் உன்னுடைய எல்லையா இருக்கும், இதை நீ மனசுல வச்சுக்கோ. நீ உனக்கு எல்லை குறிக்காதே, கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார், அதை நோக்கி ஓட வைக்கிறார் அவன். இந்த வார்த்தை நீங்க உங்க மனசுல எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளோ வளருவோம் தெரியாது, எவ்வளோ படருவோம் தெரியாது, எவ்வளோ ஓடுவோம் தெரியாது, ஆனா ஒன்னு தெரியும், எல்லை அவர் குறித்து வைத்திருக்கிறதுனால கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொல்லிட்டு மோசேக்கு நான் சொன்னபடி கொடுத்தேன், யோசுவாவே உனக்கு இது இது எல்லையா இருக்கும் சொல்லிட்டு. யோசுவா 1:5 சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அடுத்த வார்த்தை, நான் மோசையோடு இருந்தது போல. மோசைக்கு சொன்னத மோசே சுதந்திரிக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மோசையோட இருந்தார். அப்படி என்றால் யோசுவாவே உனக்கான நற்செய்தி என்ன தெரியுமா? உனக்கு குறித்த எல்லையை நீ சுதந்திரிக்கும்படிக்கு நான் மோசையோடு இருந்தது போல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னோடும் இருப்பார். இந்த 1:6, 7 அதன் பிறகு 8, 9 3 ரிப்பீட்டடா வருகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை தெரியுமா? பலங்கொண்டு திடமானதாயிரு. Be strong and of a good courage. Be not afraid. நீ பயப்படுறாத, பலங்கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. நமக்கு தெரியும் மோசே இப்பொழுது இல்லை. 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. 2 என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து போங்கள். ஆராதனை வேளையிலே புறப்பட்டு போன்னு வந்துட்டு எழுந்துன்னு அர்த்தம் என்னன்னா, இனியும் நீ அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காத. 34 அதிகாரம் அதனுடைய 6
எட்டாவது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். அடுத்த வார்த்தை, அவர்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. அப்போ ஆண்டவர் எதுக்கப்புறம் யோசுவாட்ட பேசுறார் தெரியுமா? நீ அழுது முடிச்சதுக்கப்புறம். ஆண்டவர் எப்போ அழுகை நிறுத்துவோன்னு பார்த்துட்டு இருக்கிறார். ஆமே. இது ரொம்ப அழுறவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் காதல. ஏன்னா நம்ம பேசுகிற சத்தத்தை விட அவங்க அழுகிற சத்தமே அவங்கள என்ன பே, நீ முதல்ல அழுது முடி. ஆமே. அழுது முடிக்கிறது வர 30 நாள் அழுறியா? அழுது முடி. அழுது முடிக்கிறது வர. ஆமென். அழுது முடிச்சாச்சு. அழுது முடிச்சாலும் அப்படியே தான் இருக்கிறாங்க, அந்த துக்கத்திலே தான் இருக்கிறாங்க. இப்பொழுது கர்த்தர் யோசுவாட்ட பேசுறாரு. இங்க பாரு, மோசே மறித்தான், நீ எழும்பு. ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் எழும்பணுமா உட்காரணுமான்னு தீர்மானிக்கிறதெல்லாம் மோசே ஆண்டவரே. ஏன்னா மோசே தான் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தான். கர்த்தர் அங்கே தான் ஒரு சத்தியத்தை சொல்கிறார், மோசே எழும்பணுமா உட்காரணுமான்னு தீர்மானித்தது நான் பா. நான் மோசையோடு இருந்தது போல. ஆமே. நீங்கள் மோசையை தான் பார்த்தீங்க, ஆனால் மோசே என்ன பார்த்தான்? யோசுவாவை ஒன்றை புரிந்து கொள், மோசே விலகுவான், ஆரோனும் விலகுவான், மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும், என் கிருபை உன்னை விட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளியே யோசுவா பெரிய யுத்த வீரன், வெளியே யோசுவா அடுத்த லீடர், ஆனா உள்ளம் எதுக்கு பயப்படுது, எவ்வளவு கலங்குது, இது யாருக்குமே தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆபிரகாம் யுத்தம் முடித்து வருகிறான், 4 பெரிய ராஜாக்களை துரத்தி விட்டு வரும்போது சோதோம் ராஜா வந்து அப்ரிஷியேட் பண்ண வரான். எல்லாருமே ஆபிரகாமுடைய ஜெயத்தை கொண்டாடும் போது கிறிஸ்துவின் நிழலாய் அறியப்பட்ட மெல்கிசேதேக்கு வந்துட்டு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்தாராம். ஏன்னா அவருக்கு தெரியும், வெளியே நல்ல யுத்தம் பண்ணா அவனுக்குள்ள எவ்வளவு களைப்பு இருக்கும் என்பது. நம்ம எல்லாம் ஒன்று சாதிச்சுட்டு ஜெயிச்சிட்டோன்னு வரும்போது அந்த ஜெயத்தை கொண்டாடுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த பிரயாசத்தினால் நமக்குண்டான களைப்பு, நமக்குண்டான வேதனை, அது நம்மை யார் நெருக்கமாக இருந்து அறிகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே தெரியும், அவர்களுக்கு மட்டுமே தெரியும். வெளியே பார்க்கறத வச்சு இவங்களுக்கெல்லாம் என்ன ராஜ வாழ்க்கை, இவங்களுக்கெல்லாம் என்ன ராஜ வாழ்க்கை. கடந்த நாள்ல ஒருத்தர் சொல்லி ஒன்னு ஃபீல் பண்ணா, ஒருத்தங்க வந்து பார்த்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் இருக்கும்போது 4 கஸ்டமர் வந்தாங்க, பொருள் வாங்கினாங்க, காசு கொடுக்குறாங்க. இவர் காசை வாங்கி என்ன கல்லாப்பட்டியா போட்டாரு. அவர் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்போம். 10 நிமிஷத்தில் 4 கஸ்டமர்ஸ் வராங்க, காசு வாங்குறாங்க, போடுறாங்க, 4 கஸ்டமர்ஸ் வராங்க. இப்படி பார்த்துட்டு சொன்னாராம், உங்களுக்கெல்லாம் என்ன வாங்க ஆட்கள் சும்மா உட்காந்து காசை வாங்கி காசை வாங்கி. அவர் சொல்கிறார், 2 நாளாக பிஸ்னஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ ஆண்டவர் கிருபையில் ஒரு 4 பேரை. உங்களுக்கெல்லாம் என்ன என்ன ஈஸியாக நம்ம ஒருத்தங்களை பார்த்து சொல்லிடுவோம், உங்களுக்கெல்லாம் என்னப்பா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை. ஆமே. யோசுவாவை பார்த்து 1,000,000 ஜனங்க சொல்லியிருப்பாங்க, இனி யோசுவாவே உங்களுக்கு லாட்ரி அடிச்சுட்டேன், அடுத்த தலை யாரு தான்? நீ தான். கர்த்தர் அப்படி சொல்லலை, பலன் கொண்டு
ஜனங்களுக்கெல்லாம் கர்மேல் பர்வதத்துல நிக்கிற எலியாவை மட்டும்தான் தெரியும். கர்த்தருக்கு மட்டும்தான் சூரிய செடிக்கு கீழே சோர்ந்து படுத்திருக்கிற எலியாவை தெரியும். வெளிய பாக்குறவங்க ஆயிரம் பேசட்டும், ஆயிரம் சொல்லட்டும், உன் அந்தரங்கத்தை உன் வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். பலங்கொண்டு திடமடைந்தார். ரிப்பீட்டடா முதல்ல இந்த வார்த்தையை மோசே சொல்லுகிறான், நீ பலங்கொண்டு திடமடைந்தாய். இப்ப அப்படி சொல்றதுக்கு மோசே இல்ல. சில நேரத்துல நமக்கு தோணும், சில உறவுகளை நாம் இழந்திருப்போம் அல்லது தூரமாக்கப்பட்டிருப்போம். அவங்க இருந்திருந்தா இந்த டைம் என்ன வந்து தட்டி இருப்பாங்களே, அவங்க இருந்திருந்தா இந்த டைம் என்ன தேற்றி இருப்பாங்களே. மோசே நினைச்சிருப்பார், யோசுவா நினைச்சிருப்பார். அன்னைக்கு அத்தனை கூட்டத்துக்கு நடுவில் எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போனார் இந்த மோசே. இப்ப யார் இருக்கிற அப்படி என்கரேஜ் பண்றதுக்கு, என்ன தட்டி எழுப்புறதுக்கு? ஓன்னு அழுறா 30 நாள். நீ முதல்ல அழுது முடி, அழுது முடி. அழுது முடிந்தது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எனக்கான எல்லையை நான் காணும் மட்டும் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி, உனக்கண்டு தேவன் குறித்ததை யோசுவாவே கேள், உனக்கண்டு தேவன் குறித்ததை இத உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சீஷர்கள் பாருங்க, ஒண்ணுமே பிடிக்கல. யோவான் 21வது அதிகாரத்தில் மீன் பிடிக்க போயிட்டாரு பேதுரு. உண்மையில அவருக்கு வந்து பசி தாங்க முடியல. என் முந்து இயேசு கூட இருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது. வருஷ வருஷையா வீட்டுக்கு போவாங்க. சீமோன்கிற பரிசேயன் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறான். லாசரு வீட்டில் விருந்து, சகை வீட்டில் விருந்து, சுத்தி சுத்தி விருந்து. இந்த டிசம்பர்ல கேரளுக்கு போறது மாதிரி எல்லாம் டயர்டாயி. சிலர் கல்யாணம் முடிஞ்சு முதல் 3 மாசம் விருந்து, அதுக்கப்புறம் போடணும் மருந்து. ஏன்னா அதை இதையும் சாப்பிட்டு இது எங்கே போனாலும் விருந்து 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 விருந்து. இப்போ யாருக்கு விடுவா? வெளியே தலை காட்டினாலே தூக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஏன்னா இயேசு சிலுவையில் அரைஞ்சாச்சு. கூட இருக்கிற 12 ஒன்று முடிஞ்சு. யாரு? யூதாஸ். ஏன்னா 11 உண்டு. அதுலேயும் அந்த பேதுருன்னு ஒருத்தர் இருக்கிறான். பசி தாங்க முடியல, மீன் பிடிக்க போகிறேன். அதாவது சில காரியத்தில் நமக்கு ரொம்ப ஒற்றுமை உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு ஆளுக்கு பசிச்சுட்டுனா கம்பெனிக்கு ஒரு 4 பேருக்கு பசிக்கும். நேற்று 2வது ஆராதனையில் வெளியே நிற்கிறேன். ஒரு புருஷனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து வெளியே வராங்க. நான் சொன்னேன், ஆராதனை முடியல, எங்களுக்கு தாகமா இருக்கிறது, எங்களுக்கு தாகமா. வாங்க 2 பேரும் தண்ணி குடிச்சிட்டு என்ன ஒற்றுமை. தாகத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மட்டும் இல்ல, தாகத்திலும் தண்ணீர் குடிப்பதிலும் போக ஒன்றும் பிடிக்கல, ஒண்ணுமே பிடிக்கலன்னு இருக்கு பைபிள்ல. கரையில இயேசு நிக்கிறார் காலையில. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்கிறார். யோவான் 21:5 அவங்க சொல்றாங்க, நாங்க ஒண்ணுமே ஒன்றும் இல்லை, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு கேட்கிறார். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இவர்களை கரையில கூப்பிடுகிறார். 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கரையிலே வந்து இறங்கி கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். உண்மையிலே அந்த இடத்துல நாம இருந்திருந்தா அந்த கடலையே உங்களை 3.5 வருஷம் ட்ரெயின் பண்ணி இப்படி உருவாக்கி என்னெல்லாம் உன் காலை கழுவி என் சரீரத்துக்கு அடையாளமாய் அப்பத்தை கொடுத்து, என் ரத்தத்தின் அடையாளமாய் ரசத்தை கொடுத்து, உனக்கு நான் வரத்தை கொடுத்து, உனக்கு அப்போஸ்தலன் என்று பெயரை வச்சு, பேதுருவும் கையில் உங்கள் மாமியார் கூட உன் வீட்டு சாவி தரதுக்கு யோசிக்கும் போது, ஏன்னா மாமியார் வீடு இல்லை, பேதுரு மாமியார் ஜரத்தில் இருந்தாங்களே, மாமியார் கூட உன் வீட்டு சாவியை தர
யோசிக்கும் போது நான் பரலோகத்தின் திறவுகோலையை உன் கையில் தந்து இப்படி வச்சு இப்படி எல்லாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் பசிக்குது, சாப்பிடலை. சாப்பிட்ருப்பாங்களா? இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் அப்பத்தையும் மீனையும் ரெடி பண்ணி வச்சுட்டு. இதுதாங்க இயேசு, இதுதாங்க இயேசு. என் முதல்ல முதல்ல அவர் எதில் ஃபோக்கஸ் பண்ணுவார் தெரியுமா? என்னை பலப்படுத்துறதுல, என்னை பலப்படுத்துறதுல. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அப்பத்தையும் மீனையும் எடுத்து. 9வதுல சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் அப்பத்தையும் மீனையும் கண்டார்கள். இதே இது பழைய பேதுருவா இருந்தா, வாங்க ஆண்டவரே, உட்காருங்க ஆண்டவரே, சாப்பிடுவோம் ஆண்டவரேன்னு சொல்லி. இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா ஆளு பின்னாடி மூணு தடவை மறுதளிச்சாச்சு. திருப்பியும் இயேசு கூப்பிட்ட போது விட்டு வந்த வலையும் போட்டையும் திரும்ப எடுத்தாச்சு. எல்லாத்துலேயும் சீரோ. கண்டார்கள் நினைச்சிருப்பார், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், நல்ல ஒரு மீன் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் பிரெட்டும் போச்சே. அவர்கள் கண்டார்கள், கண்டார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், அவங்க கேட்க இப்போ தயங்குறாங்க. எப்படி கேட்கறதுக்கு? எதை வச்சு கேட்கறதுக்கு? இயேசு வந்து எடுத்து கொடுத்தார். எலியா சூரை செடி கீழே படுத்த போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பும் போது தூதன் வந்து தட்டி எழுப்புறான், தட்டி எழுப்புறான். என்னை எதுக்கு பலப்படுத்துறார் தெரியுமா? எதுக்கு பலப்படுத்துறார் தெரியுமா? எனக்கு தேவன் குறித்த எல்லையை நான் காணணும். நான் வளரும்படி, நான் படரும்படி, நான் ஓடும்படி எனக்கென்று தேவன் நியமித்த எல்லையை காண என்னை அனுதினமும் பலப்படுத்துகிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான். பிரியமானவர்கள், நிறைய எழுதிட்டு வந்தேன், ஆனால் இந்த வார்த்தைகளே தான் என் இருதயம் ஆமென் அப்படி தங்கி இருக்கிறது. ஆண்டவர் ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்கிறாருங்க. நமக்கு தெரியாது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் கிரியை செய்வார்னு மோசேயை கொண்டு உபாகம் 1 சொல்றார். அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க? உடம்பு சைஸ் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு ஆராதனைக்கு ஒரு ஆளுக்காக தான் நடத்தப்படும். போட்டோ எடுத்து வேணா போடலாம், கூட்டத்தின் ஒரு பகுதி. எல்லா நிலையிலும் நம்முடைய ஆவிக்குரிய நிலை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். தேவன் இதை செய்ய வல்லவர். ஆனா நம்மளால இதை யோசித்து பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியுமா? தாங்க, எப்படி தலை சுத்தம், தலை சுத்தி அப்படியே. நான் ஆரம்பத்தில் இது வரும்போது இந்த வசனம் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். உடனே நம்ம ஆண்டவர் எனக்கு அவ்வளோ வேண்டாம், ஒரு பெரிய தியாகி. ஆண்டவர்கிட்ட என்னை யோசித்து பார்த்து தலைவலிச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா, அதாவது கர்த்தருடைய கை குறுகாது, ஆனால் நம்ம என்ன செய்ய தெரியுமா? அவர் கையை பிடிச்சி மடக்க பார்க்குறோம், மடக்க பார்க்குறோம், கையை பிடிச்சி மட அண்ணா செய்வேன்னு சொன்னதான். என்னாண்ட வேண்டாண்டவரே, வேண்டாண்டவரே. அவர் கையை பிடிச்சி இப்படி மடக்கி வச்சா குத்து தான். நம்ம செய்கிறது ஃபுல்லாக அவர் கையை பிடிச்சி அவர் நிறைய இங்கே பார்ப்போம். நான் உனக்கு ஆண்டவரே 1000 மடங்கு வேண்டாண்டவரே. ஏன்னா 10,000 ரூபா சம்பளம், ஒரு 12,000 ரூபா கூட்டிட்டீங்கன்னா, ஒரு 15,000 ரூபா கூட்டிட்டீங்கன்னா, இவர் நீயே மடக்கி தார. ஏங்க, அவர் செய்ய விடுங்க, செய்ய விடுங்க, செய்ய விடுங்க. அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் நம்பிக்கை இருந்த ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. நல்ல கையை தட்டி பாடுங்க. மேற்கு கிழக்கு சாரி பரம்புவாய் என்றே, பூமியின் தூளை போலும்
சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆமே எல் பெத்தேல் எல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் ஓ எல் பெத்தேல் ஆமே இப்படி யோசுவாவை பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தி சுதந்திரிக்க நேர கொண்டு வருகிறார் இப்போ எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தா யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை ஆமென் ஹalleluya ஹalleluya கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிவாண்டரத்துல நமக்கு ஜூ இருக்கு வீட்டில் வந்து பயங்கரமா பிளான் பண்ணி எல்லாம் ரெடியாகி சாப்பாடு பொட்டல் எல்லாம் கட்டி வண்டி எடுத்து அல்லது காரை பிடிச்சி அல்லது எப்படியோ போய் இறங்கி போய் இன்னைக்கு ஷூக்குள்ள ஃபுல்லா சுத்தி பார்த்து டைம் பாஸ் பண்ணலான்னு போகும்போது கேட்டு போட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில பல இடத்துல இங்கதான் வந்து நிக்கிறோம் இப்போ நடக்கும் இப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா வாசல் வர வந்தாச்சு ஆனா நான் வாசலை பார்க்காம இருந்த போது கூட எனக்கு நம்பிக்கை இருந்த ஆண்டவரே ஆனா என்ன நீங்க இங்க கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு பார்த்தா யாராவது இதுக்குள்ள போட ஒருவரும் யாராவது உள்ள இருந்து அப்ப அந்த வாசல் என்பது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த எரிகோவின் மதில் மேல ஒருத்தி வீடு கட்டி குடியிருக்கிறா அப்ப அந்த மதில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆண்டவரே நம்பி 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 காத்திருந்து 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 சுதந்திரிக்கலாம் வரும்போது டோர் க்ளோஸ்ட் ஓகே இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்ன செய்வார் நாம் என்ன செய்வோம் நமக்கு தெரியும் நிறைய செஞ்சிட்டோம் இப்படிப்பட்ட சொல்லு போங்க ஆண்டவரே இதுதான் ஒழுங்கா உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் என்ன எலும்பு கிளம்பு எல்லாம் சொல்லி என்னை இதுவரை கொண்டு வந்துட்டு பார்த்தா வாசல் அடையாளத்தெல்லாம் பார்த்தா நடக்கிறது மாதிரியே ஆனால் நடக்கும் நினைக்கிற நாள் வரும்போது வாசல் நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தொடர்பு இல்லைக்கு இனி கொஞ்ச காலத்துக்கு உள்ளே வரமாட்டார் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் டோட்டலா டயர்டாகிறது தளர்ந்து போறது இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது தான் அப்போ நமக்கு தெரியும் இப்படி ஒரு நம்ம ரொம்ப எதிர்பார்த்து 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 இப்போ ஒருத்தங்க சொல்றாங்க நான் உங்களுக்கு இன்னொரு 10 நாளில் கரெக்டாக எல்லாம் செஞ்சு தரேன்னு ஒரு அதிகாரி சொல்றார் எல்லாம் எதிர்பார்த்து 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 வரும்போது அந்த அதிகாரியே அங்கே இல்லை அவர் இருந்த ஆஃபீஸும் பூட்டி இருக்கு நேற்று வர அது சும்மா தான் திறந்திருந்து ஆனால் பூட்டி இருக்கு இனி அவரை பார்க்க முடியாத ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு இனி அவர் இந்த ஏரியா பக்கமே வரமாட்டார் ஃபோன் நம்பரே மாற்றிட்டாரு எல்லாமே நமக்கு அகேன்ஸ்டாக இருந்து அந்த இடத்துல நம்ம எப்படி நம்பிட்டு இருப்போம் மோசே மறித்த போது கூட அழுதது உண்மை அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இப்போ வாசல் யாராவது யாருக்காவது உள்ள போக முடியுமா இல்ல உள்ள இருந்து யாருக்காவது வெளியே வர முடியுமா இல்ல அதன் அர்த்தம் என்ன யார் நினைச்சாலும் அந்த வாசலை திறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்ப யோசுவா வந்து நிக்கிறான்
சரி, யோசுவாவின் நிலைமை டோட்டலா எல்லாமே இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு நம்பி காத்திருந்து நம்பி காத்திருந்து நம்பி காத்திருந்து நம்பி காத்திருந்து கர்த்தர் பலம் கொண்டு திடமானதை ஒரு வாட்டியில் மூணு வாட்டி சொல்றார். அது மாத்திரமல்ல, நீங்க கீழே படிச்சீங்கன்னா ஜனங்களை வச்சு சொல்ல வைக்கிறார். ஜனங்களும் நீர் பலம் கொண்டு திடமானதாய் மாத்திரம் இரும். இது மட்டும் ஓகே 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 ஓகே. இந்த மாசம், இந்த மாசம் வாக்குத்தத்த மாசம், போன மாசம் இன்னும் இந்த காரியத்துல நம்பிக்கை உண்டு. நான் வேண்டான்னு தான் இருந்தேன், ஆனால் வார்த்தையை தந்து தந்து எங்களை தட்டி எழுப்பி தட்டி எழுப்பி இன்னும் இந்த நான் வேண்டான்னு சொல்லி அழுது, சரி அழுது அதோட முடிச்சிடலான்னு பார்த்தா, ஹலோ இன்னும் இந்த காரியத்தில் நம்பிக்கை. ஓகே, அழுகையத்தோட எலும்பு புறப்படு. எத்தனை பள்ளத்தாக்கில் இருந்து ஆண்டவரே கொண்டு வந்து கடைசியில் ஆமேன் சுதந்திரிக்கலாம் பார்த்தா டோர் க்ளோஸ். அப்போ நான் லீவு போட்டது வேஸ்ட், நான் வண்டி படித்தது வேஸ்ட், நான் பொட்டலம் கொண்டு அது வேஸ்டாக அது சாப்பிட்டுருவோம். அப்போ நான் அப்போ எனக்கு ஒரு நாள் மொத்தத்தில் எல்லாம் பிளான் பண்ணி வந்து பார்த்தா வாசல் அடிப்பட்டார். இப்போ இந்த இடத்துல யோசுவாட்ட ஏதாவது கேட்டா, ஆமாம் அந்த டாக்ஸி இப்போ தான் போச்சு, கூப்பிடு வண்டி எப்படி. ஆனால் இந்த இடத்துல தான் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லலை, செய்தேன் என்கிறார். இந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த மனுஷரை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை, நம்புவேன். அப்ப இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா, என் நம்பிக்கை ஒருவேளை உறுதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வேன் என்ற காரியத்தில் அவர் உறுதியா இருக்கிறார், உறுதியா இருக்கிறார், உறுதியா இருக்கிறார். எத்தனை மதில் எழும்பினாலும், எத்தனை வாசல் அடைபட்டிருந்தாலும், என் வாழ்க்கையில செய்வேன் என்ற காரியத்தில் கர்த்தர் உறுதியா இருக்கிறார். நம்புகிறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் கர்த்தர் செய்வேன் என்ற காரியத்தில் உறுதியா இருக்கிறார், உறுதியா இருக்கிறார், உறுதியா இருக்கிறார். அதுதான் யோபு சொல்றாரு 23 அதிகாரம் அதனுடைய 13 வசனத்துல, அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார். நம்ம ஒரு இடத்துல போறாங்க, வாசல் அடைப்பட்டிருக்கு, க்ளோஸ்ட் இருக்கு, நம்ம திரும்பி தானே போவோம். ஆண்டவர் திரும்ப மாட்டார். அவருடைய நாமங்களில் ஒன்று என்ன தெரியுமா, தடைகளை, சத்தமா சொல்லுங்க, தடைகளை தகர்க்கிறவர், தடைகளை தகர்க்கிறவர். அவர் அப்படி திரும்ப முடியாது. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். நாம போய் வாசல் அடைபட்டிருந்த நாம திரும்பிடுவோம். யோசுவா மட்டும் தனியா போனா திரும்புவான்னு தெரியும். பிராமிஸ் கொடுத்துட்டார், மோசையோடு இருந்தது போல, மோசையோடு இருந்ததுனால செங்கடல கண்டு திரும்பல, மோசே திரும்பல, திரும்பல, செங்கடல கண்டு மோசே திரும்பல, யோசுவாவை மோசையோடு இருந்தது போல. நான் மோசையோடு இல்லைன்னா சிவந்த சமுத்திரத்தை கண்டு திரும்பி இருப்பான், திரும்பி இருப்பான். யோசுவாவே இந்த கோட்டை, இந்த தடை, இந்த யோர்தான் இதுவரை கொண்டு வந்தது உன்னை திரும்ப பண்ணுவதற்கல்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை. அவரோ வென்றார். அப்போ இங்க ஒரு விஷயம் தெரியுது, நம்ம எதை பெரிய விஷயமா பாக்குறோமோ இதை ஆண்டவர் ஒரு பொருட்டாவே எண்ணல. பாருங்க, ஆபிரகாம் கூடவே இருந்தவன் தான், எல்லா விதத்திலும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவன் லோத். லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுறான். 13 அதிகாரத்தில் லோத்து பிரிஞ்சு போயிட்டார். கூடவே இருந்துட்டு திடீர்னு ஒருத்தன் பிரியும் போது வலி இருக்கும். ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, என்னப்பா லோத்து போயிட்டானாப்பா, எதுவுமே சொல்ல. ஆபிரகாம் வடக்கேப்பார், ஆதியாகமம் 13:14 வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே பார்,
மேற்கே பார் எந்த எங்க மட்டும் காட்டலன்னா நீ லோத் இருக்கிற இடத்தை பாருங்க காட்டல மீதி எல்லாத்தையும் காட்டுறார் என்ன அதன் அர்த்தம் எவர் ஆபிரகாமே லோத் உன்னை விட்டு போனதை நினைச்சு நான் மைண்ட் பண்ணல எனக்கு அது ஒரு விஷயம் கிடையாது உனக்கு அது ஒரு விஷயமா இருக்கக்கூடாது உன்னை ஆசீர்வதிக்கிறது நான் சில நேரத்தில் நம்ம இவங்க இருந்திருந்தா அவங்க இருந்திருந்தா ஆண்டவர் எப்படி திருப்பார் சிந்தைகளை மாத்துறார் பாருங்க எப்படி ஒருவனை கைட் பண்றாரு பாருங்க அவன் லோத்தை குறித்த ஐயோ அவன் இல்லை போயிட்டானே இனி அவ்வளோதான் அவன் போயிட்டானே அவன் இல்லையே அவன் என்னோட்டு போயிட்டானே அந்த அந்த ஒரு கட்டிலிருந்து வெளியே கொண்டு வார் நீ வடக்கே பார் தெற்கே பார் பார் மட்டும் சொல்லாம அடுத்த வசனத்துல சொல்றாரு நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் அடுத்த வார்த்தை நீ எழுந்து தேசத்தின் நீளம் ஆண்டவர் பாத்தீங்களா எழும்பு தேவன் வந்து இடைபடும் போது ஒரு மனுஷன் முடங்கி இருப்பதை தேவன் விட மாட்டார் யோசுவாட்ட என்ன சொன்னார் நீ எழுந்து லோத்து போயிட்டானே என் கூட கடைசி வரை இருப்பான்னு நான் நம்பிட்டு இருந்தேன் இப்படி போயிட்டானே எவ்வாறு எழும்பு நம்ம எதை விஷயமா தலைக்குள்ள கொண்டு வரோமோ அதை ஆண்டவர் வந்து மைண்டே பண்ணல இங்கே வாசல் அடைபட்டிருக்கு ஒருத்தன் கூட ஒருவனுக்கும் போக முடியல வர முடியல ஆரம்பத்திலேயாவது ரெண்டு வேவுகாரங்க வேவு பார்க்க போனவங்க போயிட்டு வந்தாங்க இப்போ ஒருத்தருக்கும் அட்லீஸ்ட் ஒரு அந்த ரெண்டு பேரையாவது அனுப்பி விடலான்னு பார்த்தா சுதந்திரிக்கு நம்ம பக்கத்தில் வரும்போது இருந்த அனுகூலம் கூட நமக்கு இல்லாமல் இருக்கும் ஆரம்பத்தில் அந்த வாசலுக்குள்ள ரெண்டு பேர் போயிட்டு வராங்க அப்போ ஒரு நம்ம நம்பணும்னா அட்லீஸ்ட் ரெண்டு பேர் போன இடத்துல ஒரு நாலு பேராவது போகிற மாதிரி இந்த வாசல் ஓப்பனாக இருக்குன்னு பார்த்தா நல்ல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிட்டு ஏன்னா ரெண்டு வேவு பார்க்குறவங்க வந்த விஷயம் வந்து அங்கே என்ன ஆயிட்டு ஸ்மெல் ஆயிட்டு தெரிஞ்சு ராகா வீட்டில் வந்து கேட்குறாங்க ஏ ரெண்டு பேர் வந்திருக்காங்க உன் வீட்டில் தானே வந்தாங்க அவ்வளோ சொல்லிட்டா அவங்க ஃபஸ்ட்டே போயிட்டாங்க அப்போ பார்க்குறாங்க இன்னும் இந்த டோரை ஓப்பனில் வைக்கக்கூடாது நல்ல க்ளோஸ் பண்ணு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு அப்பெல்லாம் இருந்த போர்டு வரை போட்டிருப்பாங்க நாய்கள் ஜாக்கிரதை யோசுவா ஒருவேள் அந்த ரெண்டு பேரை பார்த்துருப்பாங்க நீங்களும் போனீங்க இருந்ததையும் சிலர் நம்ம இப்படி எல்லாம் சில காரியத்துக்கு அனுப்பிவிடுவோம் இருந்த கொஞ்ச நஞ்சத்தையும் கரெக்டாக முடிச்சுட்டு அந்த நபர் ஒழுங்காக நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் வேவு பார்க்க ரெண்டு பேரை விட்டதும் நம்ம நம்பரையே டெலீட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிட்டு பட் ஆண்டவருக்கு அது ஒரு விஷயமே கிடையாது ஏன் அவரோ என்றால் ஒரே மனதாக இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர் யார் அவர் தமது சித்தப்படி எல்லாம் செய்வார் எனக்கு செய்வேன் என்று சொன்னதை எனக்கு செய்வார் எனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை எனக்கு கொடுப்பார் ஹல்லேலூயா யோசேப்பு வாழ்க்கையில செய்வேன்ங்கிற காரியத்தை தான் தரிசனமா காண்பித்தார் யோசேப்பு குழியில தூக்கி போட்டாங்க தரிசனத்தை தூக்கி போடல யோசேப்பின் வஸ்திரத்தை கிழித்தாங்க தரிசனத்தை கிழிக்கல அவனை குறித்த கர்த்தருடைய வாக்குத்தத்தை கிழிக்க முடியல யோசேப்பை விற்று போட்டார்கள் அவனை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தை விற்று போட முடியவில்லை யோசேப்பை சிறையில் அடைச்சாங்க வார்த்தை அடைக்க முடியவில்லை யோசேப்பின் மேல என்னெல்லாம் வார்த்தை தொட முடியாது சங்கீதம் 105:28 சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தையை எதிர்பாரில்லை அவருடைய வார்த்தையை எதிர்பாரில்லை இப்ப அடுத்த கேள்வி இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு எப்படி நம்புவது எப்படி நம்புவது
மூணு வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, யோசுவாவே உன் ஆரம்பத்தை பார், உன் ஆரம்பத்தை பார். என்ன ஆரம்பம்? யோசுவா எகிப்திலிருந்து புறப்பட்ட கூட்டத்தில் ஒருவன். அப்பொழுது அவன் பெயர் நமக்கு தெரியாது. பட் யோசுவாவை எப்படி பார்க்கலாம்னா, 600,000 புருஷர்கள் அதில் ஒருத்தன், அவ்வளோதான். சபையில் வருகிற 1,000 பேரில் ஒருவன், 1,000 பேரில் ஒருவன், இப்படி தான் யோசுவாவை தெரியும். அதன் பிறகு அற்புதங்கள் நிறைய நடந்துச்சு. செங்கடல் பிளக்குது, மன்னா கிடைக்குது, மாறா மதுரமாகுது, ஏலியும் காண்பிக்கப்படுகிறது, கண்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது. இப்படி அற்புதமான காரியங்கள் நிறைய நடக்குது. யோசுவா பேர் வெளியே தெரியாது. ஆனால் யோசுவாவுக்கு கர்த்தர் ஆரம்பத்தை எங்கே வைத்தார்னா, யாத்திராகமம் 17:8-9 வசனங்களிலே அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, ஹல்லேலூயா. சில முக்கியமான நேரம் வரும்போது, கிரிட்டிக்கலான நேரம் வரும்போது நம்ம நெஞ்சு பக்கு பக்கு நடிக்க, நம்மளை மட்டும் நான் படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு க்வெஸ்டின் கேட்பேன்னு சொல்லி கிளாஸ் மேடம் சொல்லிட்டு போயிட்டாங்க, வாத்தியார் சொல்லிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக அந்த பீரியட் வருது, அவர் உள்ளே வர்றாருன்னா அவர் அப்படி மறந்து இருக்கிறாருன்னு வைங்களேன். திடீர்னு நேற்று க்வெஸ்டின் கேட்பேன்னு சொன்னேன்ல, அப்படி சொல்லிட்டு எப்படி ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பார். அப்போ வெளியே சிலர் இப்படி இருந்தாலும் நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்க, நம்மளை மட்டும் பார்த்துடவே கூடாது. கடைசி பெஞ்சில் இருந்தாலும் அவங்க நம்மளை பார்த்தாலும் நம்ம பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம பக்கு பக்கு நடிக்கும். மோசே பார்த்துருப்பார். அந்த செங்கடலை பிளக்க கோலம் நீட்டினீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன பார்க்க தெரியல. இந்த மாறாவை மதுரமாக்குறது மர, அப்பவும் உங்களுக்கு என் கண்ணு தெரியல. இந்த 7:12 பேரிச்சு, அப்பவும் உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியல. இந்த கண்மலை அடித்து தண்ணி அது மட்டும் நான் செஞ்சிருந்தேனா, அப்பவும் என்ன உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த அமலேக்கியன் வந்து பிரச்சனை பண்ணும்போது இவ்வளவே இருக்கிறாங்க. அப்பொழுது மோசே, நீ போய் யுத்தம் பண்ணு. அவன், நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் என் கோலை பிடிச்சிட்டு மேலே. அப்போ இதுவரை நீங்கள் அற்புதம் செய்யும்போதெல்லாம் நீங்கள் உங்கள் கோலை நீட்டி, இப்போ அமலேக்கர் வந்தா நான் என் கோலை பிடிச்சிட்டு மேலே அப்படின்னு. அப்போ ஆரோன், ஆரோன் என் கை பிடிக்கணும்ல, ஆ நீங்கள் சேஃபாக குடும்பமாக மேலே மலைக்க மேலே இருங்க, நான் போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நினச்சிருப்பாங்க இன்னைக்கு மாட்டினா யோசுவா. இல்லை, இல்லை யோசுவாவே, இது உனக்கு ஆரம்பம், இது உனக்கு ஆரம்பம். முடிந்ததென்று நினைக்கிற இடத்துல உனக்கு ஆரம்பத்தை கொடுக்கிறவர். யோசுவாவின் ஆரம்பமே யுத்தத்தில் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆரம்பம் நான் எப்படி நம்ப? உன் ஆரம்பத்தை பார். உன் ஆரம்ப மோசைக்கின் ஆரம்பம் எங்க தெரியுமாங்க? நயில் நதியில் தூக்கி போட்டா தெரியுமா? தூக்கி போட்டா தெரியுமா? அங்கதான் ஆரம்பம். ஹல்லேலூயா. குழியில இவனை கொல்லுவோன்னு சொல்லிதான் தூக்கி போட்டாங்க. அங்க யோசேப்புக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் இனி இருக்க கூடாது என்று இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டார்களே, அங்கே சபைக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார் அல்லவா. ஆமே. உன் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற யுத்தம் உன் கதையை முடிப்பதற்கல்ல, உனக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுப்பதற்கு. ஜீசஸ் ஆரம்பத்தை கொடுக்க. ஹல்லேலூயா. ஆரம்பத்தை பாரு. ஆமே, ஹல்லேலூயா. அதை தாண்டி வந்திருக்க,
தீய கடந்துட்டேன், இனி தண்ணீரையும் கடக்கணும். அவ்வளவுதான், தீய கடந்துட்டேன். தண்ணீர்ல சாகணும்னா எதுக்கு தீய கடக்க வைக்கணும்? தீயை கடந்து வந்தோம், இனி தண்ணீரையும் கடக்க பண்ணுவார். எதற்காக? செழிப்பான இடத்துல. அதுதான் தேவன் எனக்கு குறித்த எல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பத்தை பார். இரண்டாவது உபாகமம் 31 அதிகாரம் 7 வசனம். 30 மோசே யோசுவாவை நோக்கி, இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். உனக்கு தேவன் கொடுத்த அழைப்பை பார். அந்த அழைப்போடு கூட தான் அவர் கொடுத்த வாக்கு தத்துவம். கர்த்தர் இங்கே வாக்கு தத்துவம் எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? அவன் காதுகள் மட்டும் கேட்க அல்ல, அத்தனை பேர் காதுகள் கேட்க, அத்தனை பேர் காதுகள் கேட்க எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுக்கிறாருன்னு வைங்களேன், அது என் வாழ்க்கையில் நிறைவேறலைன்னா நான் மட்டும் அவரை சொல்றது, அவர் சொல்லிட்டு செய்யலன்னு அத்தனை பேரும் சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? அதுதான், அதை வச்சு தானே மோசே கிளைம் பண்றாரு மலையில. ஆண்டவரே நீங்கள் காரணம் கொடுப்பேன்னு தானே கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ வனாந்திரத்தில் அழிச்சிட்டாங்கன்னா சத்துருக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே இறங்குங்கப்பான்னு சொல்லி கேட்கிறார். அத்தனை மற்றவர்கள் காதுகள் கேட்க உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு வார்த்தையை துணிக்க பண்றார்னா புரிந்து கொள்ளுங்கள், விடமாட்டார். ஒரு விசை கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டார், அவர் பொய் சொல்ல மாட்டார். என்கிட்ட சீக்கிரட்டா சொல்லிட்டு ஒருவேளை என் வாழ்க்கையில் அப்படி செய்ய மாட்டார். நான் சும்மா ஒரு பிராக்டிக்கல், ஒருவேளை செய்யலைன்னா கர்த்தர் சொல்லி செய்யலன்னு சொல்லும்போது வந்துடுவாங்க 4. ஏ சும்மா அதை அவரை பற்றி தெரியாமல் பேசாத, புரியாமல் பேசாத. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்துருக்க, எல்லாரும் பார்க்குறாங்க. சில நேரத்தில் அப்படிதான் சபையிலே கத்த நம்மை வச்சிருப்பார். எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய நிலைமை அறிந்த அத்தனை பேருக்கும் தெரியும், நம்ம கூட தான் பேசுறாங்க. சிலர் வந்து அதை டபுள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க, உங்களுக்கு தான் பேசினார் ஆண்டவர், உங்களுக்கு தான் பேசினார் ஆண்டவர், உங்க கூட தான் பேசினார், உங்க நிலைமை புரிஞ்சுக்கோங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். வாக்கு தத்தத்தை பார், அழைப்பை பார். அடுத்து யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறான்? அவனை ஆயத்தப்படுத்துகிறார். யோசுவா 3:15 யோசுவா 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் அவன் எழுந்து அவன் என்ன செய்கிறான்னா, அவன் ஜனங்களை எல்லாரையும் புறப்பட பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்து 5 சொல்றார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில். அப்போ ஆயத்தப்படுத்துகிறார். உனக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்து, உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்து, உன்னை ஆயத்தப்படுத்தினது, உன்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்துட்டு உனக்கு ஒன்றும் கிடையாது போன்னு சொல்லி அனுப்புவதற்கு அல்லப்பா. ஆமென். உன்னை சுதந்திரிக்க வைப்பதற்காக. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைத்தது கர்த்தர் அல்லவா? முடிந்ததென்று நினைத்த இடத்துல நமக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? சுதந்திரிக்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்தினதின் அடையாளமாய் அல்லவா இந்த யோர்தானை கடக்க பண்ணி இருக்கிறார், அவரோடு உடன்படிக்கை செய்ய வைத்திருக்கிறார். நிச்சயமாக நிச்சயமாக நான் வளரும்படி, நான் பெருகும்படி, நான் ஓடும்படி, எனக்கு குறித்த எல்லையை நான் தொடும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை சாட்டி, அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்ததுதான். அந்த 6 அதிகாரத்திலேயே அவர்கள் கண்களுக்கு முன்பாக இருந்த எரிகோவும் அதன் வாசலும் இடிந்து தரைமட்டமானது. இதற்காக இவர்கள் செய்தது என்னன்னு பார்த்தா, இது விழும்படி இவங்க ஒண்ணுமே செய்யல, இவர்கள்
சுதந்தரிக்கும்படி செய்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? கர்த்தரை பாடி துதித்தார்கள். இது விழும்படி செய்ய வேண்டியது கர்த்தர், ஆனால் அது சுதந்திரிக்கும்படி நீ செய்ய வேண்டியது கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கணும். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் இந்த கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்க போகிற அன்பு உள்ளங்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் எப்படி நம்புவது? இந்த மூணு காரியத்தை எழுதி வச்சிருக்கிறேன். உங்கள் அறிமுகத்தை பாருங்கள், உங்கள் ஆரம்பத்தை பாருங்கள், உங்கள் அழைப்பை பாருங்கள். அது மாத்திரமல்ல, உங்களை தேவன் ஆயத்தப்படுத்துறதை பாருங்கள். திரும்பி பாருங்கள், எவ்வளோ காரியத்திலேருந்து கர்த்தர் நம்மை உருவாக்கி உருவாக்கி மாற்றி மாற்றி. ஒரு காலத்தில் சில நபர்களை குறித்து ஒரு காலத்தில் என்ன வந்தாலும் மன்னிக்க மாட்டேன் இருந்திருப்போம், ஆனால் இப்போது அந்த மன்னிக்கிற பக்குவத்துக்கு நம்ம வந்திருப்போம். இதெல்லாம் மாற்றங்க, வெளியே தெரியாது இந்த மாற்றம். இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து இதெல்லாம் கேட்டால் பிரமிப்பாக இருக்காது. மக்களுக்கு எது கேட்டால் பிரமிப்பாக இருக்கும்? இந்த கேன்சர் மாறுச்சின்னு சொன்னால் பிரமிப்பு, எனக்கு காய்ச்சல் மாறுச்சின்னு சொன்னால். ஸோ இதெல்லாம் அற்புதம். ஆனால் இதை விட பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நான் என்ன வந்தாலும் இவங்களை மன்னிக்க மாட்டேன்ட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன அவங்கள மன்னிக்க வச்சிருக்கிறார். பரலோக இதில் தான் கனி விளக்கும், இதில் தான் கனி வரும். வாழ்க்கையில் நம்ம ஃபுல்லாக மன்னிச்சிட்டோம்னு சொல்லலை, ஆனால் இன்னைக்கு பரவாயில்ல. ஒரு காலத்தில் ஒரு நபரை டெய்லி ஒருத்தங்க செஞ்ச துரோகத்தையே பேசிட்டே இருப்போம். இப்போ கொஞ்ச நாளாக அதை பற்றியே நான் பேசவே இல்லைனால அது எனக்குள்ள பெரிய மாற்றம் தான். யாராவது பேச வந்தால் கூட சரி அதை விடுங்க அதை விடுங்க அதை விடுங்க. இது பெரிய மாற்றம், பெரிய மாற்றம். இது எதை காண்பிக்கிறது? எனக்கான எல்லையை நான் சுதந்திரிக்கும்படி கர்த்தரினை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் வளரும்படி என்னை ஆயத்தப்படுத்துகிறார், நான் பெருகும்படி என்னை ஆயத்தப்படுத்துகிறார், நான் ஆமே ரீச் பண்ணும்படி அந்த எல்லை என தொடும்படி. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆரம்பத்தை தந்தவரே, கிருபையா என்னை அழைத்தவரே, நீர் எனக்கு வைத்திருக்கிற எல்லையை நான் சுதந்திரிக்க என்னை ஆயத்தப்படுத்தும் என்று விட்டு கொடுக்கலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி உங்கள் கரங்களை வானத்துக்கு நீராக உயர்த்தி, அப்பா ஆரம்பத்தை தந்தது நீங்க, அழைத்தது நீங்க, என்னை ஆயத்தப்படுத்தி சுதந்திரிக்க வைக்கிறதும் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. உங்களுக்கு தெரியும்ப்பா, உங்களுக்கு தெரியும்ப்பா. என்னை ஆயத்தப்படுத்துவீராக, என்னை ஆயத்தப்படுத்துவீராக. யோர்தான கடக்கணும்னா கடக்க வைங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, எந்தெந்த பகுதியில் நான் இன்னும் குறைவுள்ளவனா இருக்கிறேனோ என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க. நீர் வைத்திருக்கிற, நான் வளரும்படி, நான் பெருகும்படி, நான் ஓடும்படி நீர் வைத்திருக்கிற எல்லையை நான் சுதந்திரிக்க என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. ஒரு செய்தி கேட்டுட்டு போவதுக்கு இல்லைங்க, கர்த்தரவங்களை கொண்டு வந்தது. நீங்க எவ்வளவு வாஞ்சையா வந்திருக்கிறீங்கன்னு கர்த்தர் அறிவா. இதை சுதந்திரிக்கணும். ஆண்டவர் என்ன ஆயத்தப்படுத்துங்க. யோசுவாவை ஆயத்தப்படுத்துறவர், யோசுவாவை அழைத்தவர், யோசுவாவுக்கு ஆரம்பத்தை கொடுத்தவர், என்னை ஆயத்தப்படுத்தி சுதந்திரிக்க வைங்க, எல்லையை காண வைங்க, எல்லையில கால் எடுத்து வைக்க வைங்க. யோசுவாவை கால் வைக்க வச்சீங்களேப்பா, கால் வைக்க வச்சீங்களேப்பா. நான் நிறைய வருஷம் என்ன கேட்க வச்சிட்டீங்க, என் காலத்தை தொட வைங்கப்பா, என்ன கால் எடுத்து வைக்க வைங்கப்பா. என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீ அடைக்கப்பட்ட வாசலை பார்க்காதே, சொல்லப்படுகிறபடி வார்த்தையை கேளு. ஆமே. வாசல் டைட்டாக டைட்டாக வேர்டு கன்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு, வேர்டு ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. சத்துரு தன் ஆயுதத்தை கூர்மையாக்க கூர்மையாக்க உன் வாழ்க்கையில வாக்கு தத்துவம் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. உன் வாழ்க்கையில வாக்கு தத்துவம் உறுதியாகிக் கொண்டே இருக்கிறது, உறுதியாகிக் கொண்டே இருக்கிறது, உறுதியாகிக் கொண்டே இருக்கிறது. சபை நடுவில் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். அத்தனை ஜனங்கள் கேட்க, அத்தனை ஜனங்கள் பார்க்க, உனக்கண்டு உனக்கண்டு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார், கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். அவர் சொல் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனபுத்திரன் அல்ல. நீங்க செய்வீங்க ஆண்டவரே, நீங்க செய்வீங்க. எந்த அடையாளமும் இல்லை என்று கலங்காதே.
பிரசூழ்நிலைகள் எல்லாம் எதிராக எதிராக என்னுடைய வாக்கு தத்துவம் உறுதியாயிட்டே இருக்கிறது, உறுதியாயிட்டே இருக்கிறது. இந்த ஜெப வேளையில் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். சூழ்நிலைகள் பிரதிகூலமாக பிரதிகூலமாக எல்லாம் உனக்கு எதிராக 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 உனக்கான வாக்கு சத்தம் உறுதியாயிட்டே இருக்கிறது, உறுதியாயிட்டே இருக்கிறது, உறுதியாயிட்டே இருக்கிறது. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ராகாடா ரா பா லா ரா. அவரோ ஒரே மனதா இருக்கிறார், அவரை திருப்ப தக்கவர் யார்? அவர் தமது சித்தப்படி எல்லாம் செய்கிறார், தமது சித்தப்படி எல்லாம் செய்கிறார். ஹல்லேலூயா! ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவே இயேசுவை, நம்புவே Glory Father இயேசுவை, Amen Jesus கைகளை உயர்த்தி வைக்கலாமா? எங்களுக்கு ஆரம்பத்தை கொடுத்தவரே, கிருபையாய் அழைத்தவரே, அத்தனை பேர் பார்க்க எங்களுக்கான வாக்கு தத்துவத்தை தொனிக்க பண்ணினவரே, நீர் நிறைவேற்றுவே. எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர் அதற்காக, எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர் அதற்காக, சுதந்திரிப்பதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் என்னோடு தான் பேசினார் என்கிற நிச்சயத்தோடு உங்க சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், சுதந்திரிக்க வைப்பீராக. கானான் எல்லையிலே கால் வைக்க வைங்கப்பா, சாட்சியாய் நிறுத்துவீராக. உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் சேர்ந்து சொல்லுமே. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமையாருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.